நான் லைவ்லயே போடு. அவன் ஊமை, அவன் அவனை போயிட்டு இந்த மாதிரி பண்றான். ஆமா ஊமை. எந்த ஊரு? அவன் அந்த சைடு வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஊமை அவன். வெயிலாய் வெளியே வரான், கேட்டு வாசல்ல குடிக்கிறான். வெளியே வரா? வெயில வெளியே வரான், கேட்டு வாசல்ல. வாரண்ட் எல்லாம் ஒன்னும் இல்லை. வேற இந்த மூணு போலீஸ் அப்படியே கவர் பண்ணு. எடுனா அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அந்த பீரியட்லேயே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித்தரேன்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு வேலையே வாங்கித்தராம ஏங்க மாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் புகார் வழக்கு. வாரண்ட் வச்சுக்கிறாங்களே பூச்சின்னு பாசல் இல்லை அம்மா இட்டுன்னு வர. செந்தில் பாலாஜி திமுக அமைச்சராக இருக்கும்போது தான் அவர் வீட்டுக்குள்ள பூந்து ரெய்டு நடத்தினாங்க. ஐடி ரெய்டு, இடி சோதனை, கைது, விசாரணை. வாரண்ட் வச்சிருந்தா இட்டுன்னு போனானே. செந்தில் பாலாஜியினுடைய மனைவி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க உயர் நீதிமன்றத்துல. அது என்னாச்சு? உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது நாங்கள் போலீஸே கிடையாதுங்கோ அப்படின்னு அமலாக்கத்துறை கையை விரிச்சது. செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டையே சொன்னார். செந்தில் பாலாஜியை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அவரை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அவருக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்காரு. மெல்ல மெல்ல மீண்டு வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போது அவரை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். மேல கை வச்சுனா நீ தானா மாட்டுவ? லேடி போலீஸ் இட்னு வந்து கை வைக்க சொல்லுவாங்க. பொண்டாட்டி கேட்டுக்கே வரல, உள்ளே பிடிக்கிறாங்க. அமலாக்கத்துறை பண்ண டார்ச்சர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சிறுநீர் கழித்தாங்க. அது பேண்ட்லயே அவங்க பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடலையே டிஆர் பாலு அவர்கள் பேசின பேச்சு வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. நீ பேசாத, அவன் பொண்டாடி பேசல. நான் வாரண்ட் இருந்தா இப்ப பிடிச்சி சொல்லா, கையில காட்டி இப்ப எடுத்துன்னு போ சொல்ல. வேணா சொல்லு, வாரண்ட் இருந்தா இப்ப பிடிச்சி சொல்லா, கேட்டு வாசல்ல. செந்தில் பாலாஜி வழக்கில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அடுத்த கட்ட விசாரணை எப்படி போக போகுது, இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரெண்டு முக்கியமான நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, லேப்டாப் திருட ஒருத்தர் கல்லூரி மற்றும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய லேப்டாப்புகளை மட்டுமே திருடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் திருடன். அந்த திருடனை மீட்கிறதுக்கு செங்கல்பட்டு சிறைச்சாலைக்கு வெளியிலேயே காத்திருக்கக்கூடிய மனைவி. சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தோடனே அவரை வேற ஒரு கேஸில் பிடிச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பிடிவாரம்டே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் பொதுமக்களும் அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிவாரண்ட் இல்லை அப்படின்னா அவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த பாச போராட்டத்தை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த காட்சியை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கேஸு, அவருடைய மனைவி ஆட்கொணர்வு மனு தாக்கல், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விசாரணை. இந்த ரெண்டுமே நாட்டில் ரொம்ப முக்கியமான செய்தி தான். ஏன்னா ரெண்டுமே, ஒன்று திருடன் கேஸு, இன்னொன்று பண மோசடி கேஸு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் மோகன் அப்படின்னு. அவர் வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி, ஆனால் அவர் ஒரு திருடர். ஊடு ஊடாக போய் திருடக்கூடிய நபர்கள் மத்தியில் கல்லூரி ஸ்கூல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப்புகளை மட்டுமே திருடக்கூடிய ஒரு இவேஸ்ட் கொள்ளைக்காரர்னு சொல்லலாம், இல்லை இவேஸ்ட் மல்டி மில்லியனர் அப்படின்னு சொல்லலாம், எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் லேப்டாப்புகளை மட்டுமே நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த திருடன் தொடர்ந்து திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு அவர் மேலே ஏற்கனவே 13 கேசஸ் இருக்குது. இந்த அடிப்படையில் அவரை காவல்துறை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு செங்கல்பட்டு சிறைச்சாலையில் சிறை தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய நாளுக்காக காத்திருக்காங்க அவங்களுடைய மனைவி. ரிலீஸ் ஆகிற டேட் இன்றைக்கி வந்துடுச்சு. ரிலீஸ் ஆகி வெளில வராரு. மனைவி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க கணவனை.
ஆனால் காவல்துறையினரும் டைரெக்டாக நேரடியாக வந்து கேளம்பாக்கம் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் ப்ளஸ் வந்து ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க கணவனை வந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மனைவி இல்லை கணவனை விட முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய கை குழந்தையோட ஒரு பக்கம் வந்து அந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி தன்னுடைய குழந்தைய வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அழுகிறாரு, இன்னொரு பக்கம் மனைவி கதறி அழுகிறாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. வழக்கறிஞர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ரிமாண்ட் இருக்கான்னு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான பதில் இல்லைங்கிறதுனால காவல்துறை அதிகாரிகள் அந்த விசாரணையை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் செய்தி. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் பாலாஜி போக்குவரத்துத்துறை அமைச்சராக அதிமுக பீரியடில் இருந்தப்போ எத்தனையோ நபர்கள்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கி அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி காசை வாங்கி அந்த குடும்பங்கள் எல்லாமே நடுத்தருவில் இன்றைக்கி நிற்கி. அந்த குடும்பங்கள் எல்லாமே நடுத்தருவில் நிற்கிதில்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுடைய உறவினர்கள் மட்டும்தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டப்பவும் அவரை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்பவும் அதுக்கப்புறம் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்களே அந்த நேரத்துலையும் மனதுக்குள்ளேயே சிரிக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஏன்னா அவங்க தான் செந்தில் பாலாஜியால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ லட்சங்கள் போக்குவரத்து துறையில் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் புரோக்கர்கள் மூலியமாக செந்தில் பாலாஜிட்ட காசு கொடுத்து ஏமாந்த அந்த பட்டதாரி இளைஞர்களுடைய வைத்தறிச்சல் இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரி வரைக்கும் ஒரு நபருக்கு போய் நிற்கிது. ஏற்கனவே நம்ம பார்த்தோமே அவர் ஒரு திருடர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு நபர் பணம் மோசடி பண்ணியிருக்காரு, நாட்டை ஏமாத்திருக்காரு, நாட்டு மக்களை ஏமாத்திருக்காருன்னு செந்தில் பாலாஜி மேலே இடி அமலாக்கத்துறை தொடுக்கக்கூடிய வழக்கு. அந்த வழக்கில் தன்னுடைய கணவனை எப்படியாவது வீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு போராடக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய மனைவி. இதில் என்னென்னா இந்த பக்கம் அந்த திருடனுக்கு வந்து சப்போர்ட்டாக யார் வர்றாங்கன்னா அவங்களுடைய மனைவி வராங்க, பொதுமக்கள் வராங்க, காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, பிடிவாரன் இருக்கான். இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி கேஸ்லையும் என்ன நடக்குதுன்னா காவல்துறை அதிகாரிகள் இல்லை ஆனால் அமலாக்கத்துறை வந்து டைரெக்டாக வீடு புகுந்து இருக்கக்கூடிய ஐடி ரைடு இதெல்லாம் நடத்தி செந்தில் பாலாஜிட்டு இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் கைப்பற்றி கடைசியில் அவங்க விசாரணை நடத்தி 18 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே 2 தடவை சம்மன் கொடுத்து அந்த 2 தடவையுமே அவருடைய ஆடிட்டர் மட்டும் ஆஜராயிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி இன்றைக்கி காவேரி மருத்துவமனையில் சுயநினைவு இழந்த நிலையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம சொல்லலை, அமைச்சரே சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கிட்ட வாங்கக்கூடிய அந்த 164 ஸ்டேட்மெண்ட் கஸ்டடி எடுத்து அவரை விசாரிக்கும் போது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக காத்திருக்குது தமிழ்நாடு. 28ஆம் தேதியோடு நீதிமன்ற காவல் நிறைவடையுது. ஆனால் நீதிமன்ற காவலில் இன்னமும் அமலாக்கத்துறையால் எந்த விதமான விசாரணையும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் சாதாரண ஒரு அப்பாவி திருடன் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிறைச்சாலைக்கு வெளியிலேயே வந்து தன்னுடைய மனைவியை கூட நேரடியாக பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் பார்த்த காட்சியை பார்த்துருப்பீங்க. அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நடந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சாமானியனுக்கு ஒரு நியாயம், இங்கே ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு நியாயங்கிறது தான் இந்தியாவினுடைய கட்டமைப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன நடக்கப்போகுது, இந்த திருடனுக்கு நடந்த மாதிரியே செந்தில் பாலாஜிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்விகள்லாம் நிறையா சமூக ஊடகங்களில் கேட்பாங்க. ஆனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ரெண்டுமே வேறு வேறு இல்லையா. அதனால் செந்தில் பாலாஜி கேஸில் மட்டும் பார்க்கும்போது ஜூலை 4ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருது. இந்த விசாரணையில் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்து சில வாதங்களை வச்சுருக்காரு. இடி போலீஸே கிடையாது அப்படிங்கிற வாதங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ போலீஸே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியுங்கிறத இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு. ஜாப் ஸ்கேம், 30,000 கோடி ரூபாய் பஞ்சாயத்து, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அமலாக்கத்துறை ஆப்படிக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இனிமேல் செந்தில் பாலாஜி எப்படி விசாரிக்க முடியும், அந்த திருடனை வந்து டைரெக்டாக இனிமேல் காவல்துறை அதிகாரிகள் டைரெக்டாக ஒரு பிடிவாரண்ட் போட்டு அவரை கூப்பிட்டு போய் விசாரிச்சிடலாம்.
இல்லைனா விசாரணைன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து அவர்கிட்ட விசாரிச்சார். ஆனால் அமலாக்கத்துறை கேஸை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. ரெண்டுமே இந்த ரெண்டு நியூஸ்லேயுமே ரொம்ப வித்தியாசமானது என்னென்னா, அமலாக்கத்துறை வந்து இனிமேல் கடிதம் மூலியமாக மட்டும்தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்க முடியுங்கிறாங்க. ஏன்னா அவர் இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இப்போ இதே இது அந்த திருடன் வந்து மயக்கப்பட்டு உளுந்து டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்து அவர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கப்புறம் அவர் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி அவருடைய மனைவி பெட்டிஷன்லாம் போட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்பும் அந்த திருட்டு வழக்கில் இருக்குது. இந்த பக்கம் பண மோசடி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பிஎம்எல்ஏ ஆக்ட். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை செந்தில் மாலாஜிக்கு நீதிமன்றத்தினுடைய கதவுகள் அவருடைய நியாயத்தின் பக்கம் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. ஸோ ஜூலை மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது இடி என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் முன்வைக்க போகிறாங்க. ஏற்கனவே இடிக்கு தொய்வு அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியாக்களில் பரவக்கூடிய விடயங்கள் உண்மையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜூலை மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சரி, இந்த செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு இந்த நிலைமைனா செந்தில் பாலாஜியினுடைய தம்பிக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மக்கள். செந்தில் பாலாஜியினுடைய தம்பி வெளிநாட்டுக்கு தப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னா அவர் எளிமையாக அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அதனால் அவர் வெளிநாடு தப்பிச்சு போனாலும் எளிமையாக அரசு செய்யப்படுவார்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கை ஈஸியாக கைது பண்ணிடுவாங்க அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்டருந்து ஏற்கனவே ஐடி ரைட் அப்போயே அவருடைய வீட்டில் போய் நடத்துனாங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போய் நடத்துனாங்கல்ல, அப்போயே நிறைய ஆதாரங்கள்லாம் திரட்டப்பட்டிருக்கு. திரட்டப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை எளிமையாக கைது செய்து ஏற்கனவே அவர் ரெண்டு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு சம்மனுக்கும் அவர் ஆஜராகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கை எளிமையாக கைது பண்ணி விசாரிக்க முடியும். இந்த ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காட்சி பதிவு பண்ணோம்ல, அந்த திருடனுக்கு தம்பிலாம் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் திருட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவதாக பார்க்குற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பண மோசடி. ஸோ நிறையா பேர்கிட்ட வந்து காசு வாங்கி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. காசு மாதிரி ஏமாற்றிட்டு அதை கோர்ட்டில் போய் வந்து இல்லை நான் வாங்கின காசை வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமரசம்லாம் நடத்தினாங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீதிமன்றமும் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, சமரசமாக போகிறீங்களா போய்க்கோங்க அப்படின்னு. ஆனால் எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய அந்த அமர்வு என்ன முடிவெடுத்திருக்கு தெளிவாக உங்களுக்கே தெரியும். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். அப்போது ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மினிஸ்டராக இருந்தப்போ பண பரிமாற்றம் உங்களுக்குள்ளே நடந்திருக்கு, அது லஞ்சம் தானே அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இடி வந்து டைரெக்டாக உச்சநீதிமன்றத்தின் நாடி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் அமலாக்கத்துறை இந்த கேஸ் எடுத்து நடத்துதுங்கும் போது ஏகப்பட்ட ஆதாரங்களை கையில் இல்லாமல் அமலாக்கத்துறை செய்யலை. ஆனால் விசாரணை வளையத்துக்குள்ளே இனிமே கஸ்டடி எடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து கஸ்டடியில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபைல் ஆகும். ஸோ மாற்றுக்கருத்து செந்தில் பாலாஜிட்டையோ செந்தில் பாலாஜி தம்பிகிட்டையோ ஒரே கொஸ்டினை ரெண்டு தடவை ரெண்டு பேர்கிட்ட மாறி மாறி கேட்கும்போது ரெண்டு பேரும் வெவ்வேறு பதில்களை சொன்னாங்கன்னா ரெண்டு பேரையும் மறுபடியும் நேருக்கு நேரம் நிற்க வச்சு விசாரிக்கும் போது அதில் என்ன மாதிரியான உண்மைகள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் பேசுபொருளாக மாறிக்கு. இப்படி சாட்சியங்கள் அடிப்படையிலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஆதாரமாக கொண்டு போகும்போது இந்த கேஸில் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக மாட்டுவது உறுதி அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி கேஸில் இருக்கக்கூடிய இப்போதைய தகவலாக இருக்குது. அடுத்தடுத்து செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக கூட இந்த தீர்ப்பு வரலாம். அப்படி நடந்தால் வந்தால் வரவேற்போம் அப்படின்னு கலைஞர் சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் எப்படினாலும் தீர்ப்புகள் மாறும். இந்த ரெண்டு கேஸ்லேயுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸு திருடன் கேஸு, ரெண்டாவது கேஸு பண மோசடி வழக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் அமலாக்கத்துறை எப்படி சொல்லுது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கேஸையுமே நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேஸாக நினச்சி மக்கள் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து ஜாப் ஸ்கேம் மேட்டர்லையும் அந்த திருடன் சிறைச்சாலைக்கு வெளியில் வந்து பிடிவாரண்டு இல்லாமல் போலீஸாரை அரெஸ்ட் செய்யறதுக்காக துடித்தாங்களே அந்த நபர் பற்றிய விடயங்களையும் தொடர்ந்து திரட்டி மக்கள் முன்னாடி கொடுப்போம். சாமானியனுக்கு ஒரு நியாயம், சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனசில் இருக்கும். அதற்கான பதில்களையும் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் மக்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.